வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நலம் தரும் பாரம்பரிய உணவு வகைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அவல் பிடி கொழுக்கட்டை. இது ரொம்பவே சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு அவல் எடுத்துக்கிறோம். இதை நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வைக்க தேவையான அளவு வெந்நீரை ஊற்றிக்கிறோம். வெந்நீரோட அளவு அவல் இருக்கிற அளவுக்கு சமமாக இருக்கணும். கூடவும் இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த அவல் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வெல்லத்தை அருவாமனையில் சீவி ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கணும். சின்னதாக அரிஞ்ச தேங்காய் ஒரு அரை கப்பு, ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ண தூள், இதோட ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். கரண்டியால் கலக்க சரியாக வராது, அதனால் கையாலேயே பிசைஞ்சி விட்டுக்கலாம். எக்காரணம் கொண்டும் இங்கே தண்ணியே சேர்க்க வேண்டாம். இந்த அவலை இது மாதிரி, அதாவது பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பிடி கொழுக்கட்டையாக பிடித்து அடுப்பில் இட்லி பானையில் தண்ணியை வச்சு மேலே இட்லி தட்டில் துணி போட்டு தண்ணி சூடானதும் நாம் பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு. இப்போ இட்லி பானையை மூடிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு ஹைலியே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கொழுக்கட்டையை அவல் பயன்படுத்தி செஞ்சுருக்கிறதால கொஞ்சம் இளவலாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுத்தோம்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த அவல் இனிப்பு பிடி கொழுக்கட்டையை ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாம் இந்த பாரம்பரிய அவலை பயன்படுத்தி அவல் புளி உப்புமா, அவல் சப்பாத்தி, அவல் ஆலு பராத்தா, அவல் சர்க்கரை பொங்கல், அப்புறம் பாரம்பரிய அவல் எப்படி ரெடி பண்ணலாம் போன்ற வீடியோக்களை ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே தெரிகிற லிங்க் மூலமாக உடனே பாருங்கள். இப்போ இந்த அவல் பிடி கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு ஷேரு. இதுபோல் நலம் தரும் பாரம்பரிய உணவுகளை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.